ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜி ஸ்பேஸ் டிவி சேனல். ரீசெண்டாக இந்த ஸ்பேஸ் நியூஸ் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் எல்லா மீடியாஸும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான், ஒரு ரெண்டு ஆஸ்ட்ரனட்ஸ் வந்து ISS அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வந்து நாசா மூலமா போகிறாங்க. பட் இப்போது அவங்களால ISS-லேருந்து திரும்ப கிரவுண்டுக்கு, பூமிக்கு வர முடியல அப்படின்னு. இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்ட்ரனட் இருக்காங்க, அவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். இந்தியன் ஆரிஜின், நாசாவில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரனட் அவங்க. ஸோ இப்போ எதனால் சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட போனவங்க பேர் வந்து பட்ச் வில்மோர், இவங்க ரெண்டு பேருமே வந்து எதுக்கு அங்கே போனாங்க, எந்த வெஹிக்கிள் மிஷனில் வந்து அவங்க போகிறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே கிளியராக, ரொம்ப பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்கள் ஜி ஸ்பேஸ் டிவி சேனல், என் பேர் ஜீரா பார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிங், இது ஒரு தனியார் ஃப்ளைட் நிறுவனம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ளைட் மேனுஃபேக்சர் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, அது கூடயே வந்து ராக்கெட் மேனுஃபேக்சரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க நாசா கூட வந்து 2019 வந்து ஒரு கொலாபரேஷனாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போது ISS இருக்குல்ல, ISS-க்கு வந்து ஆஸ்ட்ரோனட் அப்படிங்கிறது வந்து 6 months வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது ஆஸ்ட்ரோனட்ஸ் அங்கே போவாங்க, அங்கே இருக்கிறவங்க திரும்ப பூமிக்கு வருவாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸுக்கு வந்து நம்மளுக்கு வெஹிக்கிள் வேணும் தானே. ஸோ அவங்களை இங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள திரும்ப பூமி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வேணுமா? ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக இன்னொரு ஒரு ப்ரைவேட் நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு. அவங்க தான் வந்து SpaceX, அதாவது எலான் மஸ்க் இருக்கார்ல, அந்த SpaceX ஏஜென்சியுடைய ட்ராகன் க்ரூ அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து 2020 பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் 11 க்ரூ மெம்பர்ஸை வந்து பூமியிலேருந்து ISS-க்கும் ISS-லேருந்து பூமிக்கும் கொண்டு வந்து அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது இந்த போயிங் வந்து இவங்க ஆரம்பித்த இந்த ஸ்டார் லைனரில் வந்து 2019 ஒரு ரெண்டு மிஷன் பண்ணுறாங்க. அது 2019 லான்ச் பண்ண அந்த ஸ்டார் லைனர் வந்து ஆக்சுவலாக டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ISS-க்கு போய் அதை ரீச்சே ஆகலை. 2022 வந்து ஒரு மிஷன் அனுப்புனாங்க, அதே ஸ்டார் லைனர் தான். பட் அதுலேயுமே வந்து எந்த ஒரு க்ரூ மெம்பரும் கிடையாது, ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ISS-ல டாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 2024 இந்த June 5 அன்னைக்கு வந்து நம்ம ஒரு க்ரூ மெம்பரோட, அட்லீஸ்ட் ரெண்டு பேர் க்ரூ மெம்பரோட வந்து CFT அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போயிங் மிஷன், அதாவது க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட், ஃபஸ்ட் டைம் க்ரூ மெம்பரை உள்ளே வச்சு அந்த ஸ்டார் லைனரை வந்து ISS-க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்டிங். ஸோ இப்போது எந்த க்ரூ மெம்பர் அங்கே உள்ளே இருக்க போகிறாங்க, எந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பல ஃபீல்டில் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற ஒரு ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேர் வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும், ஏன்னா புது மிஷன் இது, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், ஆல்சோ இதுக்கு முன்னாடி ISS-க்கு போனவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சூஸ் பண்ணுற ரெண்டு ஆஸ்ட்ரோனட் யார் அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இந்தியன் ஆரிஜின் நாசா ஆஸ்ட்ரோனட், அவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். ஸோ இன்னொருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட் பட்ச் வில்மோர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே வந்து USA உடைய நேவலில் டெஸ்ட் பைலட்டாக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ டெஸ்ட் பைலட் அப்படிங்கும்போது நிறைய நிறைய இடங்களில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க டியூரிங் ஃப்ளைட்டில். ஸோ வந்து இவங்கள நம்ம அனுப்புறது, ஆல்சோ இவங்க ஆல்ரெடி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டும் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை அனுப்புறது மூலயமா ஒருவேளை ஏதாவது இஷ்யூஸ் இந்த புது ஸ்டார் லைனரில் வந்தாலுமே இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட வந்து இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு 50+ ஏஜ் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே June 5 அன்றைக்கு அந்த போயிங் ஸ்டார் லைனரில் வந்து உள்ளே இருக்காங்க. இது ப்ராப்பராக லான்ச் ஆகுது, பிளான் பண்ணபடி ப்ராப்பராக ISS க்ரூ ஸ்டேஷனில் போய் இது வந்து டாக் ஆகி, ஸோ இப்போ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம், சுனிதா வில்லியம்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக வந்து திரும்ப ரிட்டர்ன் ISS-க்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து டான்ஸ் ஆடிட்டு உள்ளே வருவாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டார் லைனர் மிஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு 10 days மிஷனாக தான் இருந்துச்சு. அதாவது 1 day வந்து லான்ச் பண்ணுவாங்க, அங்கே போய் டாக் ஆனதுக்கப்புறம் ஒரு 8 days வந்து சில பேசிக்கான ரிசர்ச் அங்கே பண்ண போகிறாங்க. அந்த ஸ்டார் லைனர் மிஷன்லேயே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ஸ்டார் லைனருடைய கெப்பாசிட்டி என்ன, ரிட்டர்ன் நம்மளால் போக முடியுமா, எல்லா நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு 8 days ஓகேவா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்ப வர போகிறாங்க. ஸோ டோட்டலாக 10 days அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் க்ரூ மிஷனுடைய ஒரு பிளான். பட் போய் ரீச் ஆன வரைக்கும் வந்து எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்க வந்து அந்த கேப்சூலை வந்து எக்ஸாமின் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு சில த்ரஸ்டர்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி, முதல்ல த்ரஸ்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம்.
ஸோ ஒரு த்ரஸ்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி மிஷன்ஸ் அனுப்புகிறாங்களே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, நம்மளுக்கு தெரியும் ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்மளுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ணி எல்லாம் போக முடியாது. ஸோ இந்த த்ரஸ்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு வழியில் நம்ம கரெக்டாக போகணும் அப்படிங்கிறத இந்த த்ரஸ்டர் தான் வந்து முடிவு பண்ணும். த்ரஸ்டர் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஓகே இந்த டைரக்ஷனில் போனால் தான் நம்மளால் வந்து லேண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற கிளியரான எல்லா விஷயத்தையுமே வந்து த்ரஸ்டர் தான் பார்க்கும். ஸோ த்ரஸ்டரில் இஷ்யூ அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டார்லைனர் மாடியூலில் வந்து RCS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாடியூல் இருக்குது, ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே வந்து 28 த்ரஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த 28 ப்ராப்பராக ஒர்க் ஆனால் மட்டும்தான் இவங்க ப்ராப்பராக பூமிக்கு வந்து ரீச் ஆக முடியும். ஏன்னா இப்போ அவங்க அங்கேருந்து பூமியிலேருந்து நம்ம ISS வரும்போதுமே இந்த RCS மாடியூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு, அதனால தான் ஒழுங்காக வந்து டாக் ஆகி முடிஞ்சு நம்மளுக்கு. இப்போ ரிட்டர்ன் போகும்போதுமே அதே 28 த்ரஸ்டர் ஒர்க் ஆனால் தான் போய் லேண்ட் ஆக முடியும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்க இந்த 28 த்ரஸ்டர்ஸில் 5 த்ரஸ்டர் வந்து ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணுது, அதாவது ஹீலியம் லீக்கேஜ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறத இவங்க இருந்த அந்த 8 அந்த 1 வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது இவங்க இந்த ஹீலியம் லீக்கேஜ் வச்சுட்டு கண்டிப்பாக ரிட்டர்ன் வரவே ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே டேஞ்சரும் கூட. மீதி தான் இவ்வளோ இருக்கே இதை வச்சு நம்ம வரலாமே அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலாக பாசிபிள் இருக்குது, நாசாவே சொல்லிட்டாங்க வேர் குட் டு கோ, பட் ஸ்டில் வந்து அந்த 5 நம்ம ப்ராப்பராக சரி பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக இருக்குது. போயிங் ஸ்டார்லைனரும் சரி நாசாவுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி ரெண்டு பேருமே ப்ராப்பராக பேசி தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம், ஸ்டே பண்ணி எந்த இஷ்யூன்னு சொல்லி நம்ம கிளியராக பார்த்து அதை ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்து ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிறது வந்து கிளியராக இருக்காங்க. சரி இப்போது இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணது என்னமோ 10 தானே, பட் இத்தனை நாள் வந்து அந்த 2 க்ரூ மெம்பர் வந்து எப்படி அங்கே வந்து இருப்பாங்க, சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ரியாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக அவங்க 2 வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், பட் அஃப்கோர்ஸ் அவங்க ஆல்ரெடி இங்கே வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே இருந்தாலுமே வந்து இப்போ நம்ம ISSல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது கிராவிட்டியே இருக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மசில்ஸில் நிறைய பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி வந்து போன்ஸில் பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸ் வந்து வரக்கூடும். ஸோ இவங்க ஏஜ்டாகவும் இருக்கிறதுனால வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு மிஷன் வந்து ரொம்பவே ஷார்ட் பீரியடாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு. ஆல்சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்து அவங்களுமே ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஆல்சோ ப்ராப்பரான எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ஸோ எல்லாமே ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா போயிங் ஸ்டார்லைனர் இருந்தே வந்து இந்த ஒரு டோட்டல் மிஷன் இருக்குல்ல இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் போகிற அந்த ஒரு கேப்சூல் வந்து 45 தான் வந்து ஆர்பிட்டே பண்ணும், எங்கே ISSல அட்டாச் ஆகி ஆர்பிட்டே பண்ணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு, இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஒரு கேப்சூல் வந்து 45 மேலேயும் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி இஷ்யூ தான். ஏன்னா இப்போ பேட்டரி வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், ரீசார்ஜபிளாக இருந்தாலுமே வந்து நமக்கு ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இஷ்யூஸ் வரும். பட் இப்போதுக்கு இருக்கிற கண்டிஷன் படி பேட்டரிஸில் எந்த ஒரு ட்ரைனும் அவங்க பார்க்கல, பேட்டரியோட லைஃப் டைம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து 45 மேலேயும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், ஈவன் அவங்க ஸ்டில் திரும்ப வந்து பூமிக்கு ரீச் ஆகிற வரைக்குமே வந்து எல்லா பேட்டரிஸும் ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து போயிங் அண்ட் நம்ம நாசா இவங்க 2 வந்து ப்ராப்பராக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க ரிட்டர்ன் வரதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. பட் இப்போ அது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எல்லா நாடுமே வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ த்ரஸ்டர்ஸில் 5 த்ரஸ்டர்ஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகி ஹீலியம் லீக்கேஜ் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடுவாங்க. பட் இது வரைக்குமே இப்போ ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஸ்டண்ட்டான அந்த ஒரு டேட் வந்து இன்னுமே யாருமே சொல்லலை. ஸோ நாசாலேருந்தும் எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயமே நம்ம கூடயே வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம ஏஜில் இருக்கிற எல்லாருமே ஒரு 2 ஆஸ்ட்ரோனட்டை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்போம், ஒன்று கல்பனா சாவ்லா இன்னொன்று சுனிதா வில்லியம்ஸ். ஸோ இவங்க 2 வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பைர்டான ஆஸ்ட்ரோனட்டாக போய் அவங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் வந்து இப்போ அங்கே போயிருக்காங்க, அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க,
அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும், அதே மாதிரி நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் புது டாப்பிக்கோட மீட் பண்ணல. டில் தென் டேக் கேர், பை.